இருக்கே, அழகாக சிவி வேணும், சி கேரட் அழகாக எடுத்து சிவி இது தண்ணிக்குள்ள எடுத்து போட்டுறாங்க. இதில் இது கையில் கொஞ்சம் இதாகிருக்கு, அதை வச்சுட்டே நான் இது பண்ணுறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக செய்யல, மெதுவாக எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக இந்த ஜூஸ் பண்ணேன் நான். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அண்டு ஜிஞ்சர் சேர்த்த ஜூஸ் இருந்ததுன்னா ஒரு மாதம் குடிச்சதுன்னா உங்களுக்கு லிவர் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், டல் லிவராக இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், சாப்பாடு அப்பிடைட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். சி கேரட் எடுத்து போடுறாங்க, நல்லா அழகாக சீவிட்டால் பெட்டராக தான் இருக்கும். இது அஞ்சு கேரட்டு மற்ற தனியாக எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன், வந்து டோட்டலாக வரும்போது வீடியோவில் கொஞ்சம் அப்புறம் எடிட் ஆகும். சீக்கிரம் அந்த ஒரு கேரட் சீவரது மட்டும் நான் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் இப்போ எடிட் பண்ணிட்டு போகிறேன். பட் இது டோட்டலாக அன்எடிட்டட் வந்து இது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஜனங்களுக்கு, பார்க்குற ஜனங்களுக்கு இல்லை. ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் சீவிட்டு அதெல்லாம் பியூரஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும். கேரட் ஜூஸ் வந்து நல்ல பியூரஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். ஒரு மண்ணு கூட எல்லாமே இந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிற மண் வேறு இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் அந்த ஒரு மண் வாசம் வரும், அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இப்போ இதில் போடும்போது நல்ல பியூரஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ கேரட்டோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட்னா ஃபுல் பியூர் கேரட் ஜூஸ்னால் பியூர் கேரட்டாக இருக்கும், கொஞ்சம் வேறெல்லாம் கூட இல்லை கிடையாது, மண்ணும் வேறு அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றிடும். கையில் கொஞ்சம் இது இருக்குது, கம்ப்யூட்டரில் போட்டு 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 கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ இதை குரூப்பில் எந்த குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன், மெயினாக சிஐடி குரூப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். இதெல்லாம் ஹாப்பி ஜூஸிங் ஜூஸிங் மார்னிங் போட்டுட்டு போடுறேன் சிஐடியோட வாட்ஸ்அப் குரூப்பு. அப்புறம் சபர்மன் குரூப்பில் அரவிந்த் இல்லாத குரூப்பில் எடுத்து போட்டு போட போகிறத லெஸ் ஆஃப் அரவிந்த் அப்படிங்கிற குரூப்பில், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியதில் போடுறோம். அதை போட்டுட்டு இதுலேயும் யூடியூப்லேயும் அப்லோடு பண்ணிட போகிறேன். இதெல்லாம் என்னோடய ஹவு டு மேக் கேரட் இந்த ஜூஸ் அப்படிங்கிறத போட்டு அதையும் எடுத்து அப்லோடு பண்ணிட போகிறேன் நான். இந்த டைம் எடுக்குது, அந்த டைமெல்லாம் கொஞ்சம் எடுத்து அந்த அப்ரிஜ் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு போட்டால் பெட்டராக இருக்கும். அதை தவிர அம்மாவோட ரெசிபியெல்லாம் இன்றைக்கி அம்மா வாயில் சொல்கிற ரெசிபியெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டு இன்றைக்கி அதையெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்சால் அதையும் போடலான்ட்டுருக்கேன். ஓகே, ஸோ கேரட்டை கம்ப்ளீட்டாக எடுத்து அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்கும்போது அது கொஞ்சம் அந்த வாட்டரோட அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும் அது. ஸோ திஸ் இஸ் யுவர் இவ்வளோ கேரட்டை இது பண்ணணுமா அப்படின்ட்டுருக்குங்கன்னா பண்ணணும், பண்ணால் தான் அதோடய குவாலிட்டி வந்து பியூர் ஃபார்மில் வந்து வரக்கூடியது, அப்போ தான் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சைடில் எடுத்து போட்டு வரும்போது அந்த கேரட் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த கேரட்டோட பேஸில் இருக்கு இல்லையா, கேரட்டும் பீட்ரூட்டும் போடக்கூடிய அதோடய பேஸில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அது வந்து கட்லெட்டாகவும் பண்ணிடலாம். அதை எடுத்து பண்ணுறது கேரட் பீட்ரூட்டோட ஜூஸ் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதோடது, அதனால் அந்த இதை எடுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது என்ன, அது வரக்கூடிய இதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஃபைபர் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாம் மண்ணோடு எடுத்து போடலாம், ஜூஸாக எடுத்துடலாம், அதை யூஸ் பண்ண முடியாது. அதில் வரக்கூடிய இதை எடுத்து அந்த ஜோசைக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து அந்த இதை எடுத்து கட்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பண்ணும்போது
கேரட்டோட கட்லெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் பீட்ரூட் கட்லெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்சால் இதுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு கீதாக்கு அவங்களுக்கு செஞ்சதை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான். முடிஞ்சதுன்னா பாசிபிள் நான் ஷேர் பண்ணலாம். சி இதை எடுத்து கொஞ்சம் பிக்கில் அதில் அப்படியே கத்தியில் கூட சி போட்டு போட்டலாம். ஸ்கின் அவுட்டர் ஸ்கின்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தணும். எடுத்தால் தான் வந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், மிஷினுக்கு வந்து லோடு இல்லாமல் இருக்கும். அழகாக கம்ப்ளீட்டாக எல்லாம் சீவிக்குங்க. இதான் ஓகே. ஸோ யுவர் பீட்ரூட் போட்டால் பீட்ரூட் ரெடி. அதை ஒரு ரெண்டு போர்ஷனாக போட்டால் கூட இவன் இந்த ஒரு பீஸ் கூட ஓகே இருக்கும். பட் இந்த 5 கேரட் போடுறனால ரெண்டு பீஸாக போட்டுறோம். அந்த இன்னொரு பீஸ் எடுத்து இந்த பீஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிடறேன், தனியாக எடுத்து வச்சிடறேன். இந்த ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுறேன். அப்புறம் ஜிஞ்சர் ஒரு 1 இன்ச் பீஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கும் இதெல்லாம் தோலை சீவிக்கலாம். முதல் தோலை எப்படி சீவினா இல்லை கட்டிலே எடுத்துட்டு சீவி போட்டாலும் சரி. இன்றைக்கி ஈவினிங் வந்து கட்லெட்டோட தான் இருக்குது. வேறு என்ன இன்றைக்கெல்லாம் டோட்டலாக இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் அப்லோடிங் மட்டும்தான் இன்றைக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை கமெண்ட்ஸ்க்கெலாம் எதிர்பார்த்துட்டு போகிறதில்லை. அட்லீஸ்ட் இது ஒரு இது ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் சார். ஜிஞ்சர் பீஸ் ஜிஞ்சர் வந்து அந்த இது கூடவே வச்சு போட்டு அது கூட சேர்த்து போட்டணும். இல்லை இருக்கும்போது எப்போ இருந்தால் அது கூட சேர்த்து போட்டு போட்டணும். இதை வந்து ஆப்பிள் வந்து தண்ணிக்குள்ளே போட வேண்டாம், ஆப்பிள் வந்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா தள்ளி வச்சு அவங்க போட்டுக்கு கீப் இட் அசைட் அவ்வளோதான். ஸோ ஆப்பிள் ஒரு ஃபுல் ஆப்பிள் எடுத்து எடுத்துட்டு நான் இதாக போட்டலாம். பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை போவாங்க எடுத்துகிட்டு. ஸோ நான் வில் கோண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் ஒன்றில் போட்டுட்டு எடுத்து போட்டு அந்த புஷர் போட்டு பண்ணால் ஜூஸ் ரெடி. கேன் ஜஸ்ட் வாஷ் இந்த பியூட்டிஃபுல் லவ்லி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டட். நல்லாயிருக்கு. இதை வந்து எடுத்து வச்சு யூ கேன் மேக் அ லவ்லி கட்லெட்ஸ் யூ கேன் மேக் அவுட் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸோட இந்த இதோட ஃபைபரும் சேர்ந்து தான் தெரியுது இதில். ஸோ ஆல் திஸ் திங் வந்து அது ப்யூர்லி கேரட் அண்ட் பீட்ரூட்டோட ஃபைபர் தான் அது. அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை.
அது அப்படியே அழகாக நல்லது ஒரு வெஜிடபிள் கட்லெட்டாக இன்றைக்கி மாறிடும், ஈவினிங் மாறிடும். அது ஒரு கட்டையனில் மாற்றி எடுத்து வச்சுட்டா ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணல. ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு மேலே வந்து இதோட கேரட்டோட போர்ஷன் வரும், இதோட ஆப்பிள் போர்ஷன் வர்றதுனால அதை வந்து மாற்றி எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இது கூட வந்து இப்போ இன்னும் இருக்கிற ஆப்பிள் பீசஸை ஆட் பண்ணுறோம் நம்ம அதில். அது வந்து இப்போ ஏன் எடுத்து வச்சுன்னா தனியாக அதில் கேரட், பீட்ரூட், ஆப்பிள், ஜிஞ்சர் மூணு நாலு சேர்ந்த ப்யூர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது என்னன்னா ஆக்சுவலாக திஸ் த லிவர் டானிக். லிவர் டானிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப நல்லா இதாக இருக்கும். ப்ராப்ளம் இல்லாதவங்க இது நல்லா ஓகேயாக இருக்கும். ஸோ இந்த மெஷினில் இது என்ன ஒரு இதுன்னா ஸ்டில் இதில் வந்து இன்னும் எடுத்துகிட்டு இது பண்ணால் சைல் இவ்வளோ எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டான்னா இதை திருப்பி விட்டுடலாம். மேலே வந்து இது ட்ராப் ஆகிட்டு இருக்கும், டேபிளெல்லாம் இதாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு சேஞ்ச் இந்த மாதிரி தள்ளி எடுத்தும் வச்சிடலாம். ஸோ யுவர் பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஒரு ஃபுல் இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே